11th standard, volume 2, le, chapter 11, integral calculus, தொகைநுண் கணிதம். இதில் தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 200ல இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 188ல இருக்கு. அதில் எக்ஸசைஸ் 11.1 சம் பாருங்க. இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், கீழ் காண்பவற்றை தொகையிடுக. இதில் வந்து தேர்ட் சம், அதில் வந்து சப்டிவிஷன் 1, 12 கியூப். இல்ல சொல்யூஷன் போடுவோம். சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் சம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் உள்ள சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கு, இன்டகல் நம்ம எழுதிக்கணும், இன்டகல்னு எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்டகல் 12 கியூப் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதில் வந்து 12 கியூப்னு எழுதிக்கணும். இப்போ இதில் எழுதும்போது இது என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்னு, இது டிஃப்ரென்ஷியேஷன் உள்ளதான் இது தலைகீழாக வரும்னு சொல்லியிருக்கேன். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். இது ஏங்கிறது கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி மாடலில் இருந்ததுன்னா கான்ஸ்டன்ட் இந்த மாடல் இருந்தால் இதில் வந்து என்ன பண்ணும், எக்ஸ் எடுத்துட்டு வெறும் ஏன்னு போகும். இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணும், தலைகீழாக எழுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கான்ஸ்டன்ட் ஒண்டி போட்டால் போதும், இல்லை கான்ஸ்டன்ட் மட்டும் போட்டால் போகிறோம். அப்போ என்ன வரும்னா, இதில் வந்து எப்படி எழுதிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கான்ஸ்டன்ட் இருந்தால் அப்படியே கான்ஸ்டன்ட் எழுதி இன்டகல் டிஎக்ஸ் வரும்போது ஆன்சர் என்ன வரும்னா, அப்படின்னா 12 கியூப் இந்த இன்டகல் பண்ணும்போது எக்ஸ் ஆகும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டகல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும் ஃபார்முலாவில். இன்டக் கான்ஸ்டன்ட்ங்கிறது வெளில கொண்டு வந்துடலாம், வேணால் ஒரு ஸ்டெப் எழுதிங்க. எப்படி 12 கியூப்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, இப்படி வரும் டிஎக்ஸ்னு வரும். இப்போ இதில் வந்து 12 கியூபும் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்தாச்சு, இன்டகல் டிஎக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்னு வரும். அதனால 12 கியூப் எக்ஸு ப்ளஸ் சி. எப்போதுமே இன்டகல் பண்ணி முடிச்சோன்னா லாஸ்ட்டாக என்ன பண்ணும், ப்ளஸ் சிங்கிறத நம்ம போடணும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், இதோட சரியா வச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் பவர் 24 டிவைடட் பை எக்ஸ் பவர் 25 தான் சம்மு. இதில் என்ன பண்ணோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதில் இன்டகிரல் போட்டுங்க, எக்ஸ் பவர் 24 டிவைடட் பை எக்ஸ் பவர் 25 டிஎக்ஸ். இதுலேருந்து என்ன செய்யணும், கான்ஸ்டன்ட் எப்போதுமே இது வந்து இது என்ன ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 24, எக்ஸுங்கிறத காமனாக எடுத்துங்க 24. இந்த கீழே வந்து உள்ளது மேலே வந்தால் என்ன ஆகும், மைனஸில் வரும். இது என்ன ஃபார்முலான்னா, ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். ரெண்டு டிவைடில் இருந்ததுன்னா மேலே கொண்டு வரும்போது மைனஸ் ஆகும். இது ஒரு ஃபார்முலா இருக்குது, இதே மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இதை 24 அப்படி வச்சுருக்கோம், மேலே வந்த 25 வந்தால் மைனஸ் 25 ஆகிடும். ஈக்குவல் டு இன்டகல் டிஎக்ஸ் உண்டு, ஈக்குவல் டு இன்டகல் ரெண்டையும் கழிக்கும் போது என்ன ஆகும், மைனஸ் 1 ஆகும், மைனஸ் 1 டிஎக்ஸ்னு வரும். இந்த ஃபார்முலாலாம் சைடில் நோட் பண்ணிங்க, அது அதுக்கு நேரம் நோட் பண்ணாதான் எந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். இப்போ இதில் வந்து இப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 1 டிஎக்ஸ்னு ஆகிடுது. இப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து லாக் எக்ஸ்னு வரும். இதில் வந்து இது ஒன்று போட்டு நோட் பண்ணிங்க, ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்னு வந்துன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/x வரும். இப்போ இதை தலைகீழாக நம்ம போட்டால் லாக் எக்ஸ்னு கிடைக்கும். எப்போதுமே டிஃப்ரென்ஷியேஷனை தலைகீழாக கொண்டு வரும்போது இன்டகிரேஷன் கிடைக்கும், அதனால் இதை அப்படி தலைகீழாக கொடுக்குறோம். இப்போ இது வந்து என்ன இருக்குன்னா, எக்ஸ் பவர் மைனஸ் 1 டிஎக்ஸ்னு இருக்குது, இது என்ன இருக்கதா அர்த்தம், 1/x இருக்கிறது அர்த்தம். வேணா அடுத்த ஸ்டெப் எழுதிங்களா நீங்க, ஈக்குவல் டு 1/x டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/x இப்போ தான் சொன்னேன், ரிவர்ஸில் கொண்டு வந்தால் லாக் எக்ஸ்ன்னு ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும், 1/x பதிலாக நீங்கள் என்ன போடலாம், இல்லை லாக் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம்.
எக்ஸ் போடும்போது எக்ஸுங்கிறது இங்கே பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவ்ல வரக்கூடாது. அதனால தான் ஒரு மாடுலஸ் போட்டிருக்கோம். மாடுலஸ் போட்டு பிளஸ் சி போட்டுருந்து தான் எப்போதுமே இன்டகிரல் பண்ணி முடிச்சோன்னா பிளஸ் சிங்கிறத நம்ம போட்டுட்டு வரோம். இந்த ஃபார்முலா, இந்த லாக் எக்ஸுக்கு இது ஃபார்முலா எழுதிப்போம். ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டிவை பை டிஎக்ஸ் லாக் எக்ஸை 1/x போட்டிருக்கோம். இந்த தலைகீழ 1/x பண்ணும்போது லாக் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இன்டகிரல் பண்ணும்போது அதான் போட்டிருக்கோம், 1/x இன்டகிரல் பண்ணும்போது லாக் எக்ஸ்ன்னு கிடைக்கும். மாடுலஸ் ஏன் போடுறோம்னா வேல்யூ வந்து லாக்ல வரும்போது பிளஸ்ல தான் வரும், அதனால தான் மாடுலஸ் போட்டிருக்கோம். மாடுலஸ் போட்டால் மைனஸ் வேல்யூ பிளஸ் ஆகிடும், பிளஸ் சின்னு போட்டுருவோம். இன்டகிரல் பண்ணால் லாஸ்டாக பிளஸ் சின்னு போடும். இதோட இந்த சம் சரியா போச்சு. அடுத்தது அடுத்த சப்ளேஷன், மூணாவது சப்ளேஷன், மூணாவது சப்ளேஷன் இன்டகல் இ, இதான் என் கணக்கு. இ பவர் எக்ஸுங்கிறது கணக்கு. இதை என்ன செய்யணும், சொல்யூஷன் ஆரம்பிச்சுங்க. சொல்யூஷன் ஆரம்பிக்கும் போது இன்டகிரல் போட்டுக்கலாம். சொல்யூஷன் இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ், இது வந்து கான்ஸ்டன்ட் தான், கான்ஸ்டன்ட். இது வந்து ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்னா டிஒய் பை டிஎக்ஸ் இ பவர் எக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இதில் தலைகீழி இ பவர் எக்ஸ்ன்னு இருந்தால் ஆன்சர் என்ன தான் வரும், இ பவர் எக்ஸ் தான் வரும். அதனால கான்ஸ்டன்ட் அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு அப்படியே என்ன பண்ணும், இ பவர் எக்ஸ் இன்டகிரல் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும், பிளஸ் சி ஒன்று போகணும். எல்லாம் ரெண்டு லைன் சம் தான் வரும். அடுத்தது மூணு மூணு முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபோர்த்து, ஃபோர்த்து சப்டிவிஷனில் இதோட இது இந்த சம் சரியா போச்சு. அடுத்தது ஃபோர்த் சம், ஃபோர்த் சம்ல இதுல ஒரு மூணு சப்டிவிஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 + x² ஹோல் பவர் -1. இப்போ இதில் வந்து இதை நம்ம சொல்யூஷன் போட போகிறோம். இப்போ இதில் வரும்போது இன்டகல் 1 + x² ஹோல் பவர் -1 டிஎக்ஸ், இதை இது பண்ணும்போது என்ன பண்ணும், சிம்ப்ளை பண்ணும்போது 1/1 + x² எழுதிக்கலாம், இதை டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். இதை எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ், எல்லாமே டிஃப்ரென்ஷியேஷனோட தலைகீழ் தான் சொல்லியிருக்கேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x² எல்லாமே ஃபார்முலா மாதிரி எப்படியே படிச்சிட வேண்டியதான். நீங்கள் இப்போ இதனுடைய தலைகீழ் என்ன, டேன் இன்வர்ஸ்ன்னு இன்னும் டிஃப்ரென்ஷியேஷனில் இருந்துன்னா 1/1 + x² வரும். இப்போ நம்ம இது தலைகீழாக போட போகிறோம். தலைகீழாக போடும்போது 1/1 + x² பதிலாக என்ன பண்ண போகிறோம், டேன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு போட போகிறோம். இங்கே தான் இருக்கும் 1/1 + x² பதிலாக இந்த டேன் இன்வர்ஸாக போட போகிறோம். ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் சி, இதான் அதனுடைய ஆன்சர். இல்லை செகண்ட் சம்டிஷன் இருக்கு. அடுத்தது -x² ஹோல் பவர் -1/2 ஹோல் பவர் -1/2, இது என்ன செய்யலாம்னா சொல்யூஷன் இன்டகிரல் எழுதிங்க. 1 - x² ஹோல் பவர் -1/2 டிஎக்ஸ், இல்லை ஈக்குவல் டு இன்டகல். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா மைனஸில் இருக்கிறதுனால இதை கீழே கொண்டு வந்துடுறோம். கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/1 - x² ஹோல் பவர் 1/2 ஆகிடும் இன்ட்டு டிஎக்ஸ். கீழே உள்ள மைனஸை மேலே இருக்க மைனஸ் அதை கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகிடும்,
plus ஆயிடும் அதனால 1 by ங்கறது போடுறோம் போட்டாச்சு இப்போ இது equal to இது என்ன என்ன y equal to sin inverse x னு வரும் இதுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு கேட்டிங்கனா 1 by root of 1 minus x square னு ஃபார்முலா இது அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு வரோம் இங்க என்ன இருக்கு 1 by இது எப்படி எழுதலாம்னீங்கனா உங்களுக்கு புரியலனா இப்படி எழுதிங்க 1 by root of 1 minus x square whole power 1 by 2 இருந்தாலே என்ன அது root னு தான் அர்த்தம் உங்களுக்கு புரியலனா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது இந்த 1 by 2 என்னன்னு போட்டுறோம் root னு போட்டுறோம் அதனால என்ன செய்யலாம் இது இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் பா sin inverse x 1 by root of 1 minus x square இருந்தா sin inverse x தான் ஆன்சர் அப்ப இதுக்கு பதிலா sin inverse x போடுறோம் equal to sin inverse x னு வரும் sin inverse x plus c answer இது வந்து மாறி இருந்ததுனா இன்டெகிரல்ல பண்ணும்போது 1 by root of 1 minus x square னா sin inverse இங்க ஃபார்முலா எழுதி இருக்கேன் இது ஆன்சர் வரும் இது அதனுடைய சம் இல்ல மூணு சம் இது வந்து ரெண்டு சப்டிஷன் இருக்கு இல்ல ரெண்டு தான் இருக்கு மூணு இல்ல இதோட இந்த சம் சரியா வந்துச்சு फोर्थ சம் சரியா வந்துச்சு ஒரு சம் பாப்போம் இல்ல வந்து அடுத்து அடுத்த எக்ஸசைஸ் 11.2 11.2 ல அதே சம் தான் இந்த மாடல் சம் தான் பேஜ் நம்பர் 202 ல இருக்கு தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 202 ல இருக்கு இங்கிலீஷ் மீடியம் அப்படியே அதே தொடர்ச்சியா அந்த பேஜ்லயே பாத்துங்க இது என்ன ஹெட்டிங் கொடுத்திருக்குன்னா எக்ஸ் ஐ பொறுத்து கீழ் காண்பவற்றை தொகையிடுக தொகையிடுக அதே ஹெட்டிங் தான் அதுல ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஹோல் பவர் சிக்ஸ் சம் இப்போ இதில் வந்து இன்டெகிரேட் இங்கிலீஷில் தொகையிடுங்கன்னா இங்கிலீஷில் என்ன இன்டெகிரேட் இதில் வந்து நம்ம போட போகிறோம் இப்போ சம் வந்து சொல்யூஷன் இன்டெகிரேட் போட்டுங்க இன்டெகிரேட்டில் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஹோல் பவர் 6 dx இப்போ இதுல இருந்து ஃபார்முலா என்ன ஃபர்ஸ்ட் மாடல்ல போட்டது அந்த மாதிரி அதே மாதிரி எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ இந்த ஃபார்முலா எக்ஸ் பவர்ல என்ல எந்த வேல்யூல இருந்தாலும் அது என்ன பண்ணும் ஒன்னால கூட்டி அதே நம்பரால என் பிளஸ் ஒன் பிளஸ் சின்னு போட வேண்டியதான் இப்போ இதுல வந்து ஈக்குவல் டு அப்படியே இந்த ஃபார்முலால போட்டுருங்க ஃபார்முலாவில் போட்டால் என்ன வரும் இந்த இம்ப்ளைஸ் கொடுத்த கணக்கு எழுதிங்க எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஹோல் பவர் சிக்ஸ் டிஎக்ஸ் இதான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா என்னுக்கு பதில் என்ன இருக்குது என்னுக்கு பதில் ஆறு தான் இருக்குது உள்ளே வந்து எக்ஸுக்கு பதில் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்னுக்கு பதில் தான் வேல்யூ பார்க்கணும் என்னுக்கு பதில் என்ன இருக்குது இங்கே ஆறு இருக்குது அப்போ இங்கே என்னுக்கு பதில் ஆறு போட்டால் போகிறோம் சிக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை சாரி இதில் வந்து எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இருக்குது எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இருக்குது எக்ஸ் பிளஸ் ஃபைவ் என்னுக்கு பதில் ஆறு இருக்குது ஆறு பிளஸ் ஒன்று டிவைடட் பை ஆறு பிளஸ் ஒன்று பிளஸ் சின்னு இருக்குது
the simplify panna enna varum equal to x plus 5 whole power 6 plus 1 enna varum 7 nu varum divided by 7 plus 6 na the sum pa idhula undu enna pannirukom onnu illa n ku bela 6 irukke apdiye indha formula la substitute undu formula x power n dx equal to x power n plus 1 by n plus 1 plus c n இருக்க இடத்துல 6 இருக்கு அப்படியே இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 6 plus 1 னு வரும் கீழே 6 plus 1 x க்கு பதிலா x plus 5 இருக்கு அதனால x plus 5 போட்டுறோம் 6 1 7 கீழே அதே 7 வரும் plus c னு வரும் இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் After this, second submission. One by 2 minus 3x whole power 4 dx dx போடக்கூடாது இன்டெகிரல் எப்ப போடுறோமோ அப்பதான் dx போடணும் இப்போ இதுல வந்து கணக்குல இப்படி தான் இன்டெகிரேட் கொடுத்ததனால இன்டெகிரல் கொடுத்திருக்க மாட்டாங்க இதல நம்ம எடுக்கும்போது சொல்யூஷன் எடுக்கும்போது என்ன பண்ணனும் இன்டெகிரல் எடுக்கணும் இன்டெகிரல் 1/2 minus 3x whole power 4 இது வந்து என்ன பண்ணனும் dx னு எடுத்துக்கணும் இப்போ இதே சம் தான் இப்போ போட்ட அதே ஃபார்முலா அதே தான் இப்போ மேலே கொண்டு வந்துங்க இத கொண்டு வந்தனாகும் 2 minus 3x plus 4 ங்கிறது மேல கொண்டு வந்தா minus 4 ஆகும் dx னு வரும் ஃபார்முலா என்ன x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1 plus c அப்படியே இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதா x க்கு பதிலா என்ன இருக்கு 2 minus 3x இருக்கு அப்படியே சம் எழுத வேண்டியதா 2 minus 3x whole power minus 4 equal to x க்கு பதிலா 2 minus 3x whole power minus 4 plus 1 divided by minus 4 plus 1 plus c அப்படியே எழுதிக்க வேண்டியது உள்ள உள்ளதெல்லாம் சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பவர்ல உள்ளது மட்டும் என்ன பண்ணா போறோம் சுருக்கி போட்டா போறோம் என்ன பண்ணோம் இதுல இருந்து மைனஸ் டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஹோல் பவர் என்ன ஆகும் மைனஸ் ஃபோர்னு வரும் இதுல இருந்து இப்படி இருக்கா இதை சிம்பிளை பண்ணா என்ன வரும் மைனஸ் ஃபோர் பிளஸ் ஒன்னுங்கிறது மைனஸ் த்ரீ ஆயிடும் கீழே மைனஸ் த்ரீ வந்துடும் இப்போ என்ன ஒரு ரைட் சைடு ஈக்குவல் டு 2 மைனஸ் 3x ஹோல் பவர் மைனஸ் 3 டிவைடட் பை 3 வரும் டிவைடட் பை 3 மைனஸ் 3 வரும் இதுல ஒரு கான்ஸ்டன்ட் டம் வரும் இதுல போடும்போது என்ன ஆகும் கீழே ஒரு கான்ஸ்டன்ட் இதுல டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் எக்ஸ்ல ஒரு கான்ஸ்டன்ட் டம் வரும் இந்த ஃபார்முலால இதுல உள்ள கான்ஸ்டன்ட் டம் மைனஸ் த்ரீன்னு இருக்கு இல்லையா அதை வந்து இங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது மைனஸ் த்ரீன்னு வந்துடும் இந்த இடத்துல வரும் மைனஸ் 1/3 இந்த ஃபார்முலால எழுதும்போது இங்க முன்னாடிலாம் கான்ஸ்டன்ட் வந்து எக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒன்று தான் இருந்தது இப்போ எக்ஸுக்கு முன்னாடி மூணுன்னு இருக்கிறதுனால இந்த ஃபார்முலால நீங்க என்ன பண்ணும் இன்டெகிரேட் பண்ணும்போது இதை வந்து மைனஸ் 1/3 கான்ஸ்டன்ட்டாக அப்படியே மைனஸ் 1/3ன்னு எழுதிக்கணும் இப்போ இன்டெகிரல் பண்ணும்போது அந்த மாதிரி வரும் அதனால இங்கே ஒரு 1/3 வரும் ஈக்குவல் டு மைனஸ் 1/3 ஏன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் முன்னாடி மைனஸ் இருக்கு அதனால இங்கே ஒரு மைனஸ் இங்கே வந்து 3க்கு முன்னாடி மைனஸ் இருக்கு இல்லையா அந்த மைனஸையும் எழுதி இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை 1/3 எழுதிடும் அப்போ 1/3ன்னு வருது ஈக்குவல் டு இப்போ என்ன ஆகிடும் இங்கே ஒரு மைனஸ் 1 இங்கே ஒரு 3 இருக்கு இங்கே ஒரு 3 இருக்கு மைனஸ் 9 ஆகிடும் மைனஸ் 9 ஆகிடும் ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்கு மீதி வந்து 2 மைனஸ் 3x ஹோல் பவர் மைனஸ் 3 இன்டெகிரேட் பண்ணோடனே ப்ளஸ் சி போகணும் இங்கேயும் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ 1/9 2 மைனஸ் 3x ஹோல் பவர்
minus 3 plus c naido idu onnu epdi simplify panna na 1 by 9 inda and inda apdi whole term keela kondu vandha na aguna 2 minus 3 s whole power q மேல ஒரு மைனஸ் இருக்கிறதுனால கீழே கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் பிளஸ் சின்னு வந்துடும் இதோட அந்த சொல்யூஷன் இருந்துச்சு இதுல இன்னும் ஒரு சம் இருக்கு தேர்ட் சம் ஒண்ணு தேர்ட் சொல்யூஷன் ஒண்ணு பாக்கி அதில் த்ரீ தேர்டு சப்டிவிஷன் ரூட் ஆஃப் 3x எக்ஸ் ப்ளஸ் டூன்னு இருக்கு இப்போ நம்ம இதை வந்து சிம்ப்ளை பண்ணி போட போகிறோம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ரூட்டில் இருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் ரூட்டை ஹோல் பவர் 1 பை டூன்னு எழுத போகிறோம் அப்போ தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும் இப்போ இது ஈக்குவல் டு சொல்யூஷன் முதல்ல டிஎக்ஸ்ன்னு எடுத்துங்க இன்டகல் ரூட் ஆஃப் 3x எக்ஸ் ப்ளஸ் டூ டிஎக்ஸ்ன்னு எடுத்துங்க இப்போ இதில் ஈக்குவல் டு இது எப்படி எழுதிக்கலாம் ஹோல் பவர் 3x எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் பவர் 1 பை டூன்னு எழுதிக்கலாம் இப்போ இது ஈக்குவல் டு இப்போ என்ன சொல்லிட்டேன் இந்த அதே ஃபார்முலா தான் கான்ஸ்டன்ட் டேர்மை மட்டும் எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன் கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது எக்ஸுக்கு முன்னாடி 3 இருக்குது அப்போ அப்படியே 1 பை 3ங்கிறத கான்ஸ்டன்ட்டை வெளில எடுத்துங்க ஒன் பை த்ரீங்கிறது இதை பொறுத்தவரைக்கும் கான்ஸ்டன்ட் இதில் வந்து எக்ஸினுடைய கெழு எக்ஸினுடைய கெழு என்ன இருக்கோ அதை அப்படியே 1 பையில் எழுதிக்கணும் எழுதிட்டு இதை இன்டகிரேட் பண்ணுறோம் இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் 3x எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் அதான ஃபார்முலா ஃபார்முலா வேணால் சைடில் நோட் பண்ணிங்க இன்டகல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸாக இருந்தால் தான் இது கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸுக்கு முன்னாடி வந்து எக்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கு கெழு கோஎஃபிஷியன்ட் இருந்தால் கெழு இருந்தால் இந்த மாதிரி 1 பையில எழுதிக்கணும் நீங்கள் இது டிவைடட் பை கீழே 1 பை டூ ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம் ப்ளஸ் சி இப்போ இது ஈக்குவல் டு 1 பை டூங்கிறது காமனாக வெளில இருக்குது இன்ட்டு இது 3x ப்ளஸ் டூ ஹோல் பவர் 3 பை டூன்னு வரும் கூட்டினா இந்த ரெண்டு இங்கே வந்துடும் கிராஸ் மல்டிப்ளைல டூன்னு வந்துடும் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ பை டூன்னு வந்துடும் டிவைடட் பை என்ன இருக்கு த்ரீ பை டூன்னு இருக்கு ப்ளஸ் சி இது ஈக்குவல் டு ஒன் பை த்ரூ ஒன் பை த்ரீ இங்கே வந்து த்ரீ பை டூன்னு இருக்கு அதை இங்கே கொண்டு வரும்போது என்ன ஆகும் டூ பை த்ரீன்னு தலைகீழாகும் மேலே கொண்டு வந்துடும் அதை மீதி என்ன இருக்கு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் பவர் த்ரீ பை டூ ப்ளஸ் சின்னு இருக்கு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம் மல்டிப்ளை பண்ணி போட்டால் டூ மேலே இருக்குது டூ பை த்ரீ த்ரீ சார் என்ன வரும் நைன் வரும் இப்போ மீது வந்து த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் பவர் த்ரீ பை டூ ப்ளஸ் சி இதுதான் அதனுடைய சம் இந்த இடத்த மட்டும் பார்த்துங்க எக்ஸினுடைய கெழு என்ன இருக்கோ இன்டகல் பண்ணும்போது ஒன் பையில் எழுதிக்கணும் ஒன் பை என்ன இருக்கோ நம்பர் அதில் ஒன் பை எழுதிக்கணும் மீது எல்லாம் இந்த ஃபார்முலா வச்சு தான் போட்டிருக்கோம் என்னுக்கு வேலை அந்த ஃபார்முலா என்னென்ன இருக்கோ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கணும் இது ஒன் பை டூ ப்ளஸ் ஒன்னுங்கிறது எல்சியும் எடுத்து போட்டிருக்கோம் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் டூ வரும் டூ ஒன்று டூ ஒன்றும் த்ரீ வரும் த்ரீ பை டூ இங்கே என்ன வருதோ அதே தான் கீழே வரும் ஏன்னா மேலே உள்ளதான் இங்கே கீழே இருக்குது அதை அப்படியே போட்டுறது தான் இதோட இந்த சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு தேர்ட் சப்டிவிஷன் அடுத்தது இதெல்லாம் ரெண்டு ரெண்டு லைன் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அப்படியே அப்ளை பண்ணி நம்ம போட்டுகிட்டே போயிட வேண்டியது ரெண்டு ரெண்டு லைன் தான் வரும் எல்லாம் டூ மார்க் கேள்வியில் தான் கேட்பாங்க இதம்மா கேள்வி தான் கொஞ்சம் பெரிய சம்மா இருந்தா பெரிய சம்மா இருந்தா இதில் கேட்பாங்க இதில் அப்புறம் செகண்ட் சம் செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சைன் த்ரீ எக்ஸ் இதில் சொல்யூஷன் இதுல இருந்து இன்டகல் போடுக்கணும் இன்டகல் சைன் த்ரீ எக்ஸ் டிஎக்ஸ் வந்து சைன் சைன் தீட்டா சைன் தீட்டான்னு போட்டுக்கணும் இல்லை சைன் எக்ஸ் இதில் வந்து ஒய் ஈக்குவல் டு
சைன் தீட்டான்னா டிஒய் பை டி தீட்டா, டிஒய் பை டிஎக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. டிஒய் பை டிஎக்ஸ் பண்ணும்போது காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம போகிறோம். இன்டகிரல் பண்ணும்போது சைன் வந்து காஸ்ன்னு ஆகும். இது இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேஷன்லேயே தான் வரும், தலைகீழாக கொண்டு வருவாங்க சில சமயம். நம்ம இதை பொறுத்த வரைக்கும் தான் போடப்போம். டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து சைன் எக்ஸ் பண்ணும்போது காஸ் எக்ஸ் ஆகும், அதே தலைகீழாக கொண்டு வரும்போது என்னாகும், ஒரு மைனஸ் வரும், மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும் இதில். அப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் ப்ளஸ் காஸ் எக்ஸ், இன்டகிரல் பண்ணும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும். அதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ இதில் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். ஈக்குவல் டு இங்கே இந்த மாதிரி எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் எது இருந்தாலும் என்ன செய்ய சொல்லியிருக்கேன், ஒன் பைல எழுத சொல்லியிருக்கேன். அப்போ ஒன் பை த்ரீ வரும், இன்டகிரல் சைன் எக்ஸ் பண்ணும்போது மைனஸ் காஸ் எக்ஸ் வரும், அதனால மைனஸ் காஸ் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை த்ரீன்னு வரும். இங்கே உள்ள நம்பர் வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்கும்போது இங்கே ஒன் பைல போட்டுக்கணும், இதில் இங்கே த்ரீ எக்ஸ்ன்னு வரும்போது டிவைடட் பை த்ரீ, இங்கே ஒரு த்ரீ வரும். சரி, இதில் வந்து ஒன் பை த்ரீ போட்டாச்சு, அதனால இதில் வராது, நீங்கள் இதிலே போட்டுக்கணும். இதில் வந்து என்ன ஆகும், வெறும் ஒன் எக்ஸ்ன்னு இருந்தால் ஒன் எக்ஸ்ன்னு வரும், த்ரீ எக்ஸ்ன்னு இருந்தால் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை என்ன போடணும், என்ன எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து அதை கீழே, இது கீழே போட்டுங்க, அடுத்தது வெளில கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதில் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் போட்டாச்சு, எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு, இவ்வளோதான் சம்மு. இது அப்படியே இருக்கு, மைனஸ்லேருந்து வெளில எடுத்து எழுதிக்கலாம், த்ரீ எக்ஸ் டிவைடட் பை த்ரீ பிளஸ் சி, இதனுடைய ஆன்சர். இதில் என்ன பண்ணணும்னா, வெறும் காஸ் எக்ஸ்னால் வெறும் காஸ் ஒன் எக்ஸ்ன்னு இருந்தால் நம்ம கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம், இங்கே நம்ம த்ரீன்னு இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், த்ரீ எடுத்து கீழே போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதோட இந்த சம் இந்த சப்டிவிஷன் சரியாயிருச்சு. அடுத்த சப்டிவிஷன் இருக்கு, இதில் வந்து காஸ் ஃபைவ் மைனஸ் லெவன் எக்ஸ், இதுதான் சம்மு. இது வந்து சொல்யூஷன் வந்து இன்டகல் காஸ் ஃபைவ் மைனஸ் லெவன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்க போகிறோம். இது ஈக்குவல் டு இதில் என்னென்ன பண்ண போகிறோம், இப்போ தான் சொன்னேன் காஸ் எக்ஸ் ஒய் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இருந்தால் டிஒய் பை டிஎக்ஸில் என்ன ஆகும், காஸ் எக்ஸ்ன்னு ஆகும், அதே இன்டகல் பண்ணும்போது இன்டகல் சைன் எக்ஸ்ன்னு இருந்தால் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இருந்தால் மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும்னு சொல்லியிருக்கேன். இது அப்படியே இப்போ தலைகீழாக வரும், தலைகீழான்னு என்ன, காஸ் எக்ஸ் பண்ணும்போது சைன் எக்ஸ் வரும், இது அப்படியே ரிவர்ஸில் வரும். இப்போ காஸ் எக்ஸ் பண்ணும்போது தலைகீழாக கொண்டு வரும்போது சைன் எக்ஸ் ஆகிடும். அப்போ இதில் வந்து என்ன வரும், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன வரும், சைன் சைனுன்னு முதல்ல எழுதிங்க, சைன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் லெவன் எக்ஸ்ன்னு எழுதிங்க, கீழே டிவைடட் பை எக்ஸினுடைய கெழு என்னவோ அதை டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸினுடைய கெழு வந்து மைனஸ் லெவன், அதை அப்படியே டிவைட் பண்ணுங்க, ப்ளஸ் சி, இன்டகிரல் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். என்ன நம்பர் இருந்தாலும் அதை கீழே டிவைடில் மைனஸ் இருந்தால் மைனஸோட சேர்த்து எழுதணும். இதில் வந்து ப்ளஸ் சைன் எக்ஸ் தான் வரும், சைன் எக்ஸை பண்ணும்போது காஸ் எக்ஸ் வரும், அதே வெறும் காஸ் எக்ஸை பண்ணும்போது வெறும் சைன் எக்ஸ்ன்னு வரும். இன்டகிரலில் காஸ் எக்ஸ் பண்ணும்போது காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருந்தால் வெறும் சைன் எக்ஸ் தான் வரும், சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இதுதான் இங்கே போட்டிருக்கோம். காஸ் எக்ஸ் டிஃப்ரெண்ட்னா சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் பண்ணும்போது மைனஸ் வரும், காஸ் எக்ஸ் பண்ணும்போது ப்ளஸ் தான் வரும், இதுதான் வச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் இந்த சம்மு. அடுத்த இதுலேயே அடுத்த சம் ஒரு சப்டிஷன் பாக்கி இருக்குதுல, காஸ் ஸ்கொயர் இன்டகிரல் போடக்கூடாது, காஸ் ஸ்கொயர் காஸ் இந்த கோசிக், கோசிக் ஸ்கொயர் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் தான் சம்மு. இப்போ இதில் வந்து சொல்யூஷன் இன்டகிரல் கோசிக் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ், ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் இருக்கு, இந்த அப்படியே டிஎக்ஸ்ன்னு போட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஈக்குவல் டு
இது என்ன இருக்கு, எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஷன் இருக்கோ கீழே டிவைட்ல எழுதணும். கொசிக் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு கொசிக் இப்போ வந்து ஒய் ஈக்குவல்ட்டு ஒய் ஈக்குவல்ட்டு காட்டெக்ஸ்ன்னு இருக்கு, காட்டெக்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து டிஒய் பை டிஎக்ஸ் பண்ணால் கொசிக் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு வரும். இது தலைகீழாக கொண்டு வரும்போது நமக்கு மைனஸ் கிடைக்கும். இப்போ இதில் வந்து கொசிக் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கு. இப்போ மைனஸ் இன்டகிரல் பண்ணால் என்ன வரும், காட் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் செவன் டிவைடட் பை எக்ஸினுடைய கோஷன் வந்து ஃபைவ். இப்போ கீழே ஃபைவ் ப்ளஸ் சின்னு வந்துடும், இங்கே மைனஸ் வரும். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது காட் எக்ஸ்னா கொசிக் ஸ்கொயர்டு வரும், கொசிக் ஸ்கொயர்டு வந்து ரிவர்ஸில் வரும்போது மைனஸ் சிம்பிள் வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் காட் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் செவன், இதில் உள்ள எக்ஸ் என்ன வரும், எக்ஸினுடைய கோஷன் ஃபைவ் இருக்கிறதுனால கீழே அப்படியே டிவைடில் போட்டுக்கிறோம். இதான் அதனுடைய சம். இதோட இந்த சப்டிவிஷன் சரியாக வச்சு இதோட இந்த சப்டிவிஷன் சரியாக வச்சு ரெண்டு சம் போட்டாச்சு. இதில் வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.